ஆற்றனா துயரத்தை அறிவிப்பன கண்கள், அளப்பெரும் மகிழ்வினை தெரிவிப்பன கண்கள், பெருமிதத்தை பெரிதாக்கி போற்றுவன கண்கள், பெரும் வியப்பை உணர்வாக்கி காட்டுவன கண்கள், அச்சத்தின் உச்சத்தை கூட்டுவன கண்கள், அச்சத்தின் மிச்சத்தை காட்டுவன கண்கள், வீரத்தை வெளிப்படுத்துவன கண்கள், வெறுப்பை உமிழ்வன கண்கள், நெஞ்சத்தின் ஈரத்தை கசிய விடுவன கண்கள், மறுப்பை தெரிவிப்பன கண்கள். தொடுவா தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம். தலைவனும் தலைவியும் இப்பொழுது பிரிந்து இருக்கிறார்கள். இந்த பிரிவு ஊடலின் நிமித்தமாகவும் நிகழ்ந்திருக்கக்கூடும். பிரிவது எதற்கு? சேர்வதற்குத்தானே. இருந்தாலும் இந்த பிரிவை தலைவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், தலைவியின் கண்களை பிரிவதை தலைவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த சொல்லனா துயரில் அல்லலுறுகிறான் தலைவன். நிலம் பூத்து கிடக்கிற மலர்களையெல்லாம் தன் தலைவியின் கண்களுக்கு ஒப்பீடு செய்து மயங்கி கிடக்கிறானாம் தலைவன். அள்ளி, தாமரை, செங்கழுநீர், முல்லை, கருங்குவளை, நெய்தல், நீலம், குவளை போன்ற மலர்களிலெல்லாம் தலைவன் மயங்கி கிடந்து தன் தலைவியின் கண்களை காண முயல்கின்றானாம். தலைவியின் கண்களில் மயங்கி கிடந்தால் தலைவனால் மீள முடியாது. தலைவியின் கண்களாக கருதி கொண்டு மலர்களில்தானே அவன் மயங்கி கிடக்கிறான். அந்த மயக்கம் சீக்கிரமாக தெளிந்து விடுகிறது. தெளிந்தவுடன் தலைவன் தன் நெஞ்சை செல்லமாக தானே கடிந்து கொண்டானாம். ஏ நெஞ்சே, என் தலைவியின் கண்களை நான் மட்டும்தானே பார்த்து ரசிக்க முடியும். ஆனால் இந்த மலர்களையெல்லாம் ஊரார் பலர் பார்த்து ரசிப்பார்களே, அதனோடு போய் என் தலைவியின் கண்களை பொருத்தி பார்த்து மயங்கி நீ மகிழ்வுற்று இருக்கலாமா? இது தவறுதானே. அது மட்டுமல்லாமல் என் தலைவியின் கண்களுக்கு இந்த மலர்கள் ஈடாகுமா என்று தன் நெஞ்சை தானே செல்லமாக கடிந்து கொள்ளுகிறானாம் தலைவன். மலர் காணின் மையாத்தி நெஞ்சே, மலர்களை பார்த்து மயங்குகிறாயே நெஞ்சே, அவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று வள்ளுவ பெருந்தகை தலைவனின் மூலமாக தலைவியின் கண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறார். பொதுவாக கண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதா என்ன? கண்கள் இன்றியமையாதது, கருவிகளாக செயல்படுவது, நுட்பமானது, உயர்வானது. மெய், வாய், கண், செவி, மூக்கு இவற்றில் கண்களுக்கே முக்கிய இடம் வகிக்கிறார்கள். இந்த கண்கள் இருக்கிறதே, அது உள்ளத்தின் உணர்ச்சிகளை, மனதின் எழுச்சிகளை வெளிப்படுத்துகிற கருவிகளாக செயல்படுகிறது. இந்த கண்கள் இருக்கிறதே, இந்த உதடுகள் உச்சரிக்கும் வார்த்தைகளில் பொய் இருக்குமேயானால் அதனை எளிதாக கண்டுபிடித்து விடுமாம். ஏனென்றால் கண்கள் பொய் சொல்வதே இல்லையாம். கண்களுக்கு பொய் சொல்ல தெரியாதாம். எனவேதான் கண்கள் நுட்பமானவை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த உடல் உறுப்புகளிலே கண்கள்தான் உயர்வானது என்று குறிப்பிடுவது உண்டு. காரணம், இந்த உடல் உறுப்புகளில் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டாலும், காயமடைந்தாலும், வலி உண்டானாலும் கண்கள்தான் அதற்கும் சேர்த்து அழுகிறதாம். எனவே கண்கள் உயர்வானவை என்று குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக ஒரு சிலையை வடிக்கிற பொழுது அனைத்து உறுப்புகளையும் வடித்ததற்கு பின்னால் இறுதியிலே கண் திறத்தல் என்ற நிகழ்வை வைப்பார்கள். அந்த கண் திறந்த பின்புதான் அந்த சிலை முழு வடிவம் பெறும், முழு உயிர் பெறும். அந்த அளவுக்கு கண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆற்றனா துயரத்தை அறிவிப்பன கண்கள், அளப்பெரும் மகிழ்வினை தெரிவிப்பன கண்கள், பெருமிதத்தை பெரிதாக்கி போற்றுவன கண்கள், பெரும் வியப்பை உணர்வாக்கி காட்டுவன கண்கள், அச்சத்தின் உச்சத்தை கூட்டுவன கண்கள், அச்சத்தின் மிச்சத்தை காட்டுவன கண்கள், வீரத்தை வெளிப்படுத்துவன கண்கள், வெறுப்பை உமிழ்வன கண்கள், நெஞ்சத்தின் ஈரத்தை கசிய விடுவன கண்கள், மறுப்பை தெரிவிப்பன கண்கள். இந்த கண்கள் பேசும்,
இந்த கண்கள் சிரிக்கும், இந்த கண்கள் அழும், இந்த கண்கள் மிரட்சியை உண்டு பண்ணும், இந்த கண்கள் கருணை மழை பொழியும். நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகிழி உவகை என்று தொல்காப்பியர் எண்வகை மெய்ப்பாடுகளை குறிப்பிடுகிறாரே, அதனோடு சேர்த்து பரதமுனிவர் குறிப்பிடுகிற சிருங்கார ரசத்தையும் வைத்து கொண்டால் ஒன்பான் உணர்ச்சிகளையும் இந்த கண்கள் தானே வெளிப்படுத்துகின்றன. இந்த கண்கள் அன்பின் ஊற்றுக்கண், அறிவின் அறிவிப்பு பலகை, இதயத்தின் நுழைவு வாயில், காதலின் வழித்தடம். பொதுவாக காதலுக்கு கண்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட காதலுக்கு கண்கள் தானே அடிப்படை. கண்ணே என்று குழந்தைகளை நாம் கொஞ்சி மகிழ்கிறோமே, கண்ணாளா என்று தலைவி தலைவனை கொஞ்சுகிறாளே, என் கண்ணையே ஒப்படைக்கிறேன் என்று முக்கியமான நபரை ஒருவரிடம் ஒப்படைக்கும் பொழுது குறிப்பிட்டு மகிழ்கிறார்களே, என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று கண்ணை பிரதானப்படுத்தி குறிப்பிடுகிறார்களே, என் அன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவப் பெருந்தகை குறிப்பிடுகிறாரே, இரவிற்கு 1000 கண்கள் பகலுக்கு 1 என்று விண்மீன்களையும் கதிரவனையும் குறிப்பிடுகிறார்களே, நீருக்குள் நிகழ்வதால் மீனின் கண்ணீர் மேடேறுவதில்லை என்று தத்துவம் செய்கிறார்களே, நீ என்னை பார்க்கிறாயா இல்லை அப்படியே பறிக்கிறாயா என்று இதில் புதுக்கவிதை வேறு. இந்த அளவிலே கண்களை இவ்வளவு சிந்தனைக்கு உட்படுத்தி பார்க்கிற பொழுது அரி விழி முழி மிழி மிண்டை பார்வை நோக்கம் காட்சி தாரை அம்பகம் சால் சக்கு அக்கு அக்கி அக்கம் போன்ற பெயர்களாலெல்லாம் இந்த கண்களை நாம் அழைத்து மகிழ்கிறோமே, கண்கள் அழைக்கப்படுகிறதே, இந்த அளவில் இந்த கண்களை பற்றி சிந்திக்கிற பொழுது கண்கள் என்ன செய்துவிடும்? கண்கள் என்னதான் செய்யாது? அதனை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை இந்த சிந்தனையை இப்பொழுது நிறைவு செய்து அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.